நானே ஒரு அப்பாவி. என்னை ஏன் போட்டு எல்லாரும் இப்படி பாடாப்படுத்துறீங்க? அம்மா, உன் துணிமணியை கூட எடுத்து வச்சிட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்னடி சொல்ற? இனிமே நீ இங்க இருக்க முடியாதுன்னு சொல்றேன். நான் அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டேன்? இந்தாடா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சா? கூட்டிட்டு கிளம்புடா. சம்மந்தி, என்ன நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் தப்பா புரிஞ்சுக்கல. முதல்ல இடத்த காலி பண்ணு, போதும். என்ன சம்மந்தி, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஆயிரம் தான் இருந்தாலும் நான் உங்க சம்மந்தி இல்லையா? ஆமா, நல்ல சம்மந்தி. இத்தனை வருஷமா ஒண்ணு மண்ணா இருந்தோம். தாயா பிள்ளையா இருந்தவங்கள ஒரே நாள்ல பிரிச்சிட்டீங்களே. சம்மந்தி, அதுக்கு நீங்க நியாயமா சந்தோஷப்படணும். பின்ன அந்த மாதிரி கேடு கட்ட பொம்பளை கூட இத்தனை நாள் உறவு வச்சிருந்தீங்க. உங்களை பத்தி என்னெல்லாம் சொன்னாலும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்படி கூட பிறந்த பொறுப்பு மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா அந்த பொம்பளை எனக்கு வந்து கோவத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேணா சம்மதி, விடுங்க. அதெல்லாம் சொன்னா வெட்டு பழி குத்து பழின்னு ஆயிடும். இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷியா? டேய், ஓ மாமியார் இன்னும் ஒரு வார்த்தை பேசுனுச்சு, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்டா. அத்தை, என்னத்த நீங்க? என்ன மாப்பிள்ள இது? நல்லதுக்கே காலம் இல்ல மாப்பிள. நடந்தது தானே சொன்னேன், நல்லது சொன்னா யாருக்குமே பிடிக்காதா? இங்க வாரா, இப்பே உங்களை கூட்டி ஓடி போயிரு. இல்ல அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க சம்பந்தி, நெல்ல போட்டா அள்ளிடலாம், சொல்ல போட்டா அள்ள முடியுமா? இங்க பாருமா, வேணாம் சொல்லிட்டேன். என்ன சித்ரா, அநியாயத்துக்கு மாமியார் இப்படி கோவப்படுறாங்க? முதல்ல வாய் மூட்டிங்க இருந்து கிளம்புற வழியை பாருமா. சரியா போச்சு போ. இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன ஊர்ல வீடு இல்லையா, வாசல் இல்லையா? நான் அங்க போய் இருந்துட்டு போறேன். அங்க போய் கௌரவமா இருப்பேன். இப்படி வந்து அவமானம் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அப்பப்பப்பப்பா, நல்ல குடும்பத்துல பொண்ணை கொடுத்துருக்கேன் பா. நானு ஒரு சம்பந்திங்கிற மரியாதையே கிடையாது. ஏய் கிளம்புடி. என்ன மாப்பிள்ள இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கெல்லாம் என்ன கூப்பிட வேலை வச்சுக்காதீங்க. ரொம்ப சந்தோஷம், வந்துடவே வந்துடாதீங்க. இந்த பாருங்க, எதுக்கு இப்ப அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு அப்படியெல்லாம் மானம் கட்ட வாழ்க்கை வாழணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாஞ்சாலினா சும்மா நினைச்சிட்டீங்களா? ஏய் கிளம்புடி, கிளம்புங்க மாப்பிள்ள, எடுத்துட்டு வாங்க. அதான்